பினாயின் 243 மாண்புமிகு உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மடத்துக்குளம் தொகுதி மட்டுமல்லாமல் கொங்கு மண்டலம் முழுவதும் முழு முதல் விவசாயமாக தென்னை விவசாயம் விளங்குகின்றது. அதில் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் தென்னை சாகுபடி என்று பார்த்தால் மடத்துக்குளம் ஒன்றிய பகுதியில் 4200 ஹெக்டேர், உடுமலை ஒன்றிய பகுதியில் 15,000 ஹெக்டேர், அருகாமையில் உள்ள உடுமலை சட்டமன்ற தொகுதி குடிமங்கலம் பகுதியில் 12,000 ஹெக்டேர் ஆக 31,200 ஹெக்டேர், அதாவது 78,000 ஏக்கர் தென்னை விவசாயம் செய்து வருகின்றனர். இதை கணக்கில் கொண்டு தென்னை விவசாயிகளை காக்கின்ற வகையில் கொப்பரை கொள்முதல் நிலையத்தை மடத்துக்குளத்தில் அமைப்பது மட்டுமல்லாமல் கொப்பரைக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக 100 என்ற வகையில் அரசு நிர்ணயம் செய்த முன்வருமா என்பதை அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், இன்றைக்கு கொப்பரையினுடைய விலை மார்க்கெட்டில் சந்தையில் வெளியே 23-25 ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்பனை செய்யப்படுகிறது. எனவே மாண்புமிகு இன்றைக்கு மத்திய அரசு இன்றைக்கு நிர்ணயம் என்னென்னா 73 ரூபா தான், 73 ரூபா 50 காசு. அதே நேரத்தில் பந்து கொப்பரைக்கு 75 ரூபா 20 காசு, இதை நிர்ணயம் செய்திருக்கு. எனவே அரசு நிர்ணயித்த விலையை காட்டிலும் சந்தை விலையில் கூடுதலாக இருப்பதனால் யாரும் விவசாயிகள் வருவதில்லை. குறிப்பாக மாண்புமிகு உறுப்பினருடைய தொகுதியில், மடத்துக்குளம் தொகுதியில் கூட பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு 5.5 மாதங்கள் நம்முடைய கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டது. உங்களுடைய தொகுதியில் ஏறத்தாழ 5.5 நாட்கள் மட்டுமே நம்ம விவசாயிகள் வந்து அங்கே அந்த கொப்பரையை அரசு நிர்ணயித்திருக்கின்ற அந்த கொள்முதல் மையத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் ஏறத்தாழ 16 விவசாயிகள் மட்டுமே, 16 விவசாயிகள் 19.90 லட்சம் மதிப்பிலான 33.45 மெட்ரிக் டன் அளவிலான கொப்பரை மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள், விவசாயி கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் வெளி மார்க்கெட்டில் விலை கம்மியாக இருக்கும்போது விவசாயிகள் கஷ்டப்படுறாங்கன்னா அரசு கொள்முதல் செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கும். இப்பொழுது வெளி மார்க்கெட்டில் அதிகமான விலையே விற்பனை செய்யப்படுகிறது. அரசு நிர்ணயித்த விலையை காட்டிலும் கூடுதலாக விற்பனை செய்வதால் எந்த விவசாயிகளும் கோரிக்கை வைக்கவில்லை. மாண்புமிகு உறுப்பினர் தான் இன்றைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். இதுவும் கடந்த 2 ஆண்டுகள் கழித்து தான் இந்த வந்திருக்கிறது. எனவே மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை, எதிர்காலத்தில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கவனத்தில் கொண்டு மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு இன்றைக்கு கூட்டுறவுத்துறை மூலமாக ஒரு தேங்காய் புளியும் ஒரு ஆலை அமைக்கப்பட்டிருக்கிறது பொள்ளாச்சியில். அது புதிய முயற்சியாக நாங்கள் செய்திருக்கிறோம். எனவே ஒரு நாளைக்கு 20 லிட்டர் முதல்ல குறைந்தபட்சம் தேங்காய் புளியக்கூடிய அளவுக்கு அந்த ஆலை அமைக்க இருக்கிறோம். எனவே இது போன்ற சூழ்நிலை வரும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு பயனளிக்கின்ற வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.